இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ விவாஸ், தமிழகத்தில் எந்த எம்எல்ஏவும் இதுவரை இப்படி இறங்கி அடித்து இருப்பாரா என்றால் நிச்சயம் தெரியவில்லை. சேப்பாக்கம் தொகுதியில் வார்டு கவுன்சிலர் போல் வேலை செய்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். வார்டு கவுன்சிலர் கூட இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வாரா என்பது சந்தேகம்தான். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த மாதம் முதலமைச்சராக பதவியேற்றார். அவரது மகனும் திமுக இளைஞர் அணி செயலாளருமாகிய உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக சட்டசபை தேர்தலில் களம் இறங்கி வெற்றியை பெற்றார். தனது தாத்தா கருணாநிதியின் கோட்டையான சேப்பாக்கம் தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றியை பெற்றார். பொதுவாக எல்லா எம்எல்ஏக்களுமே ஜெயித்த பின் நன்றி தெரிவிப்பதற்காக ஒருமுறை தொகுதிக்கு செல்வார்கள். அதன் பிறகு ஏதேனும் பெரிய பிரச்சனை என்றால் மட்டுமே அந்த இடத்திற்கு செல்வார்கள். மற்றபடி தொகுதியில் எல்லா இடங்களுக்கும் சென்று பிரச்சனைகளை தேடி கண்டுபிடித்து சரிசெய்ய உத்தரவிட மாட்டார்கள். ஆளும் கட்சியாக இருந்தாலுமே எதிர்கட்சியாக இருந்தாலும் சரிங்க, எல்லா எம்எல்ஏக்களுமே இப்படி தான் செய்வார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் விதிவிலக்காக அவ்வப்போது தொகுதிக்கு சென்று மக்களிடம் மனுக்களை வாங்கி குறைகளை தீர்த்து வைப்பார்கள். ஆனால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று உள்ள உதயநிதி ஸ்டாலினின் செயல் சொந்த கட்சியினரையும் அரசு அதிகாரிகளையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தொகுதிக்குள் தினசரி சென்று குறைகளை கேட்டு அந்த குறையை அதிகாரிகள் சரி செய்கிறார்களா என்பதை ஆய்வு செய்து வருகிறார். அதாவது கழிவறை மோசமாக உள்ளது என்ற புகாரை கேட்டு அதை உள்ளே எட்டி பார்த்து சரி செய்ய உத்தரவிட்டு உள்ளார். இதையெல்லாம் எந்த எம்எல்ஏவும் செய்யாத ஒன்று. தொகுதிக்குள் ஏழைகள் அதிகமுள்ள குடிசை மாற்று குடியிருப்புகள் மற்றும் அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் அதிகமுள்ள பகுதிகளுக்கு அடிக்கடி சென்று நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒரு மாதத்தில் உதயநிதி எத்தனை வீட்டிற்கு சென்று வந்தார் என்பது கணக்கே இல்லை. தொகுதி மக்களிடம் தடுப்பூசி போடுங்கள் என்று வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மொத்தமாக சொல்வது என்றால் ஒரு வார்டு கவுன்சிலர் போல் தெரு தெருவாக தண்ணீர் குப்பை கழிவறை வறுமை காவல்துறை கெடுபிடி என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் முதல் ஆளாக வந்து நிற்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவ்வளவு தூரம் உதயநிதி ஸ்டாலின் இறங்கி வேலை செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன? எம்எல்ஏவாக மற்றவர்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருப்பதற்கு என்ன காரணம்? மொத்த தொகுதி மக்களும் தன்னை பற்றி பேசுவதை தாண்டி தமிழகம் முழுவதுமே இப்படி ஒரு எம்எல்ஏ நமக்கு இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஏங்க வைக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்ய என்ன காரணம்? நிச்சயம் இதற்கான காரணங்களும் இருக்கின்றன. அதாவது வருங்கால அரசியலை மனதில் வைத்து கொண்டுதான் உதயநிதி ஆரம்பத்திலேயே இறங்கி அடிப்பதாக அரசியல் நிபுணர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா கூறுகிறார்கள். ஒரு எம்எல்ஏவாக இவர் வாங்கக்கூடிய மார்க் அடுத்து அமைச்சராக உதவும், அதன் பின்னர் என்னவாக உதவும் என்பது உங்களுக்கே தெரியும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.